சர்வமங்கல மாங்கல்யை சிவே சர்வார்த்த சாதகே சரண்யத் திரும்பகை கௌரி நாராயணி நமஸ்துதே ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பயிற்ச ராகு கேதுவே நமோ நமக சர்வம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா சோ ஏப்ரல் மாதம் அதாவது ஒன்றாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பலன்கள் எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா தமிழுக்கு பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி ஸோ இன்றைக்கி வந்து பகல் ப அதாவது மதியம் பன்னிரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரைக்கும் அமாவாசை திதி இருக்குங்க அதன் பிறகு பிரதம திதி தொடங்குது ஸோ இந்த ஏப்ரல் மாத தொடக்கமே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தொடங்குது ஸோ இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகமான நாளாக இன்றைக்கி இருக்குது ஸோ வந்து இந்த மாதத்தினுடைய முதல் நாள் கிரக நிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் மீனத்தில் பயணிக்கிறாரு சந்திர பகவான் மீனத்தில் பயணிக்கிறாங்க செவ்வாய் பகவான் மகரத்துல உச்ச நிலையில பயணிக்கிறாரு புதன் மீனத்தில் பயணிக்கிறாரு குரு பகவான் கும்பத்தில் பயணிச்சிட்ருக்காரு சுக்கர பகவானும் கும்பத்தோடு இணைந்து பயணிக்கிறாங்க சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீடான மகரத்தில் ஆட்சி பெற்று பயணிக்கிறாரு ராகு பகவான் ரிஷபத்துலையும் கேது பகவான் விருச்சகத்துலையும் பயணிச்சுட்டு இருக்காங்கங்க இந்த நாளினுடைய தொடக்கம் வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதின்ற நட்சத்திரத்தில் தொடங்குறதுனால இந்த மாதத்துடைய பொது பலன்கள் எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ வந்து இந்த மாதத்தில் வந்து சனி பகவான் ஆட்சி செவ்வாய் பகவான் உச்சம் இந்த ரெண்டு நிலையில் பயணிக்கக்கூடிய கேதுவுடைய பிடியில் எல்லா கிரகமும் இருக்கிறதுனால ஸோ வந்து ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அதே போல் தங்கத்தினுடைய விலை வந்து உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது ஸோ சுற்றுச்சூழல் வந்து பாதுகாப்பு தன்மையை நம்ம ஏற்படுத்திக்க வேண்டிய மாதமாக இது இருக்குது அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பேர் அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதம் வந்து ஏன்னா புதன் பகவான் ராசியில் பயணிக்கிறனால கொஞ்சம் மந்த நிலை இருக்க போது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இப்போத்துலேருந்தே இந்த மாத தொடக்கத்துலேயே புதனுடன் சூரியன் சந்திரன் அதாவது ஒரு ஜாதகத்தில் சூரியன் தந்தையாகவும் சந்திரன் வந்து தாயாகும் அது தாய் தந்தையோட அக்கறையில் இந்த குழந்த வந்து ரொம்ப சூப்பராக படிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த செல்வ வளமும் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது ஸோ மேற்கொண்டு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன பலன் சொல்லுதுன்னு பார்க்கலாம் மேஷ நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன் எப்படி இருக்கு பொது பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ மேஷராசினியர்களுக்கு இந்த மாதம் வந்து சில வெற்றிகள் அதாவது பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று பயணிக்கிறதுனால இந்த மாதம் வந்து சிறப்பான தொழிலில் வருமானமும் சரி பேர் புகழும் எடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது அதே போல் வணிகத்துறையாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் கூட்டு வியாபாரமாக இருக்கட்டும் இதெல்லாம் மத்தியம பலனாகவும் அதே போல் ராசிநாதன் உச்சம் பெற்று தனது ராசியவே பார்க்கறதுனால நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்கப்போகுது மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான்காம் அதிபதி சந்திர பகவான் மாதத்துடைய தொடக்கத்தில் பனிரெண்டுலேயும் ஒன்பதாம் அதிபதி குரு பகவான் லக்ன அந்த ராசிக்கு பதினொன்னுலேயே இருக்கிறதுனால படிப்பில் மத்தியம பலன் அதாவது இப்போ மத் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்பட்டு அதன் பிறகு சுறுசுறுப்பாக படித்து நல்ல மார்க் மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க ஸோ இந்த மாதத்தில் தான் கேதுவும் பயிற்சி போகுது ஸோ ரெண்டாம் வீட்டில் ராகு பகவான் இருந்து சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த குடும்பத்தில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் வருமானங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நீங்கக்கூடிய மாதமாக இது இருக்க போதுங்க ஸோ வந்து தேவையில்லாத வம்பு வழக்குகள் ஒரு சிலர் காதல் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் பிரச்சனையை சந்தித்தவங்க இது எல்லாமே இந்த மாதம் கொஞ்சம் முடிவுக்கு வரப்போகுது ஸோ செவ்வாய் பகவான் அதாவது மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று தன்னுடைய ராசியை பார்க்குறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஸோ இந்த மாதம் ஒரு நிம்மதியையும் நல்ல ஒரு அமைதியையும் ஏற்படுத்தி தரப்போகுது ஸோ இந்த இந்த மாதம் வந்து மேஷராசி நேயர்களுக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் அந்த வருமானங்களை சேமிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களையும் பார்க்கணும் இந்த செவ்வாய் பகவான் வந்து சனி பகவானோட இணைகிறதுனால உடலில் இம்யூனிட்டி பவர் குறைய போகுது அதே போல் செரிமான பிரச்சனைகளை சந்திக்க போகிறாங்க எலும்பு தேய்மானம் இரத்த சோகை சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கிறவங்க அதற்குண்டான உணவு பழக்க வழக்கங்களோ இல்லை மருத்துவரை பார்க்குறதோ சிறப்பாக இருக்க போதுங்க ஸோ செலவுகள் வந்து பார்த்திங்கனாக்கா பிள்ளைகளுக்கான செலவுகளும் அதே போல் கடன் சுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக இது இருக்க போது வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியையும் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் சாதகமான நிலையையும் ஏற்படுத்தி தரப்போகுது ஸோ இந்த மாதம் பார்த்திங்கனாக்கா பதினோராவது வீட்டில் குரு பகவான் இருக்கிறாருங்க இதனால் லாபங்களும் உண்டு அதே சமயத்தில் ஒரு புதிய யுக்தி மூலியமாக வெற்றியும் கிடைக்கப்போகுது ஸோ வரக்கூடிய வருமானங்களை சேமிக்கிறதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கறது இன்னும் சிறப்பாக இருக்கும் பன்னிரெண்டாம் வீட்டில் சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் அதே போல் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் இதெல்லாம் ஏற்பட்டு நிவாரணமும் கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது குடும்ப உறுப்பினர்களோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ அதே சமயத்தில் உணவு கட்டுப்பாடும் இன்னும் மேலும் ஆரோக்கியத்தை மேற்படுத்தி கொடுக்குங்க ஸோ ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசியில் ராகு பகவான் வரக்கூடிய காலமும் இருக்கிறதுனால கொஞ்சம் முக்கியமான விஷயங்களாக இருக்கட்டும் சொத்து சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் எந்த ஒரு முடிவையும் பதினாலாம் தேதிக்கு முன்ன அதாவது ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அதுக்கு முன்னாடி அதுக்கு உண்டான விஷயங்களை பாதுகாப்பு தன்மை பெற்றுக்கொள்வது சிறப்பாக இருக்கும் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க அதுக்குண்டான மருத்துவரை பார்க்குறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அமைதியாக உட்கார்ந்து நீங்கள் யோசிச்சிங்கனாலே அந்த காரியம் வந்து நூறு சதவீதம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க கோபம் அதாவது ஏன் கோபத்தை பற்றி பேசுகிறோம் மேஷராசிக்காரர்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால கோபம் படபடப்பு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அமைதியாக இருப்பது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது குடும்பஸ்தானத்துலேருந்து ராகு பகவான் விலகக்கூடிய க மாதமாக இது அமைகிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் மேலும் அந்யோன்யமும் குடும்பத்தோட பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தோட யாத்திரைகள் இது சம்மந்த விஷய மகிழ்ச்சியை மகிழ்ச்சியாக ஏற்படக்கூடிய மாதமாக இது இருக்க போது பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துலேயும் தந்தையாருடைய ஆரோக்கியத்துலேயும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய மாதமாக இது இருக்குது ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வெற்றியையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது மேலும் மேலும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க ஸோ இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வெண்மை நிற வண்ணம் உங்களுக்கு சூட்சம வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க ஸோ அதே போல் உங்களுக்கான இந்த மாதம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த மாதத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றி கொள்வதற்கு அதுக்குண்டான தாந்திரிக ரீதியான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி செவ்வாய் சேர்க்கை மகரத்தில் இருக்குது இந்த சேர்க்கையை கேது பகவான் பார்வையிடுவதனால அனுமார வழிபாடு செய்வது சகல விதத்திலையும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ அனுமாருக்கு உங்களுடைய வயதுக்கேற்ப வெற்றிலை மாற்றில் மாலை போடுங்க ரொம்ப சிறப்பான ஒரு அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எப்போ போடுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் பிறந்த கிழமை இந்த மாதத்தில் எத்தனை முறை வருதுன்னு பாருங்க அத்தனை முறை போடுங்க சகல காரியங்களும் வெற்றி ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய ஆரோக்கிய மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்லையும் சரி உத்தியோகத்துலேயும் சரிங்க இந்த மாதம் சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுக்க போது உத்தியோகத்தில் சக ஊழியர்களோடு அனுசரித்து செல்வது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியையும் பல சிறப்புகளையும் ஏற்படுத்திக் கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி